ஆஸ்திரேலியாவில் இவ்வளவு சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்மளை பல பேரும் அங்கலாய்ப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு பொறி இருக்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியாது. உலகத்தில் மடத்தியாலத்துக்கு அதிகளவான சம்பளத்தை வாங்குறவர்கள் வரிசையில் ஆஸ்திரேலியா வாழ் மக்களும் இருக்கிறாங்க முதல் 10 இடத்துல. அதே மாதிரி உலகில் மிக குறைந்த ஊதியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குறைந்த ஊதியத்தையும் அதிகளவாக செலுத்துகிற நாடுகள் பட்டியலில் ரெண்டாவதாக ஆஸ்திரேலியா இருக்கிறது, முதலாவதாக லக்சம்பர்க் இருக்கிறது. இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் இவ்வளவு சம்பாதிக்கலாமா, ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி போகலாம், இங்கு வாழ்கிறவங்களோட வாழ்க்கை செலவு எப்படி இருக்குது, இந்த மாதிரி பலருடைய சந்தேகங்கள் பலருக்கும் இருக்கிற கேள்விகளுக்கு இந்த காணொலி ஒரு விடையாக அமையப் போகிறது. அன்புக்கினிய உறவுகள் அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழன் கபலேஷோட வணக்கம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். தாந்தாங்க உங்க கமலேஷ். ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மடத்தியாலத்துக்குரிய குறைந்த சம்பளம் ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 தொடக்கம் 21 வெள்ளிகள். இதில் வந்து நான் சொல்கிற தகவல்கள் வந்து அவனோட அஃபிஷியல் ஃபைனான்ஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையவே கிடையாது. ஸோ அதால் நீங்கள் கூகுள் செய்து கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட அரசு நிறுவனங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஒரு ஆஸ்திரேலியாவில் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நபருக்குரிய சம்பளம் குறைந்தளவு சம்பளம் அப்படின்னு சொன்னால் மணித்தியாலம் ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் மணித்தியால சம்பளத்தை அறிமுகப்படுத்துகிறவங்க ஆஸ்திரேலியர்கள். இப்போ நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்வாங்க, சில இடங்களில் ஒரு 18 மணி நேரம் வேலை செய்வாங்க. பல்வேறு நாடுகளில் வந்து வித்தியாசமான வேலை திட்டங்கள் இருக்கிறதான ஆஸ்திரேலியாவில் 4 x 7.5 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் 5 நாள் பணி செய்கிறீர்கள் சொன்னால் உங்களுடைய வாராந்த ஒரு ஃபுல் டைம் முழு நேர வேலையாளருக்குரிய ஹவர்ஸ் அதாவது மணித்தியாலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 38 மணி நேரம். அந்த 38 மணி நேரம் தவிர்ந்து நீங்கள் எத்தனை மேலதிக மணி நேரங்கள் பணி செய்கிறீர்களோ அதை வந்து ஓவர் டைம் மேலதிக வேலைக்குரிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ உங்களில் பல பேருக்கும் சந்தேகம் இருக்குது, என்ன பாஸ் உலகத்தில் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க வரிசையில் வந்து ஆஸ்திரேலியாவில் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களா எம்பிட்டு பெரியவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா யோசிப்பீங்க. அதுக்கு பின்னாடி வந்து வரி இருக்கிறது. ஸோ அந்த வரி வாழ்க்கை செலவு உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்ட் மோஸ்ட் லிவபிள் சிட்டி இந்த மாதிரி இந்த உலகத்தில் மக்கள் வாழ்வதற்கு ஏதுவான இடங்கள் வரிசையில் வந்து அந்த பட்டியலில் வந்து ஆஸ்திரேலியாவோட நகரங்களும் இருக்கிறது. அந்த மாதிரி முதல் 10 இடங்களுக்குள்ள ஆஸ்திரேலியாவோட மெல்பர்ன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பல வருடங்களாக வந்து முதல் இடங்கள் அல்லது முதல் 2-3 இடங்களுக்குள்ள எல்லாம் இருந்திருக்கிறது. அப்படியான சந்தர்ப்பத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை செலவு ஐரோப்பிய அமெரிக்க கனேடிய நாடுகளோட ஒப்புறப்போ ஆஸ்திரேலியாவில் அதிகம். சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்ப ஜாலியான லைஃப். அதே மாதிரி சிங்கிளாக இருப்பவங்க நிறையவே சம்பாதிக்கலாம். ஆனால் ஃபேமிலியாக ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் சம்பாதிப்பது சேமிப்பது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா நம்மளை எல்லாருமே உட்காந்து யோசிக்கிறவங்க கேட்பாங்க அப்போ எதுக்கு பாஸ் நீங்கள் ஆஸ்திரேலியா போயிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை முறை அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான ஒரு துறையில் வந்து கல்வி கற்றீர்களோ அது தொடர்பான வேலை அதற்குரிய ஊதியம் அப்புறம் உங்கள் குழந்தைகளுக்குரிய எதிர்காலம் இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லிக்கொண்டு அடக்கி கொண்டு போகலாம். சரி, இப்போ ஊதியம் தொடர்பாக எல்லாருக்கும் இருக்கிற குழப்பத்தை வந்து நேரடியாக தீர்த்து வைக்கலாம். ஒரு தனிநபர் ஐரோப்பியா அல்லது அமெரிக்க கனடிய நகரங்களை நாடுகளை மாதிரி இங்கே வந்து அதிகமாக வந்து கேஷ் ஆன் ஹேண்ட் அந்த மாதிரி பணி செய்பவர்கள் குறைவு. இங்கே வந்து ஒவ்வொரு குடிமக்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசால் தீவிரமாக கண்காணிக்கப்படுவார்கள். அப்படி கண்காணிக்கப்படாமலே கையில் காசுக்கு பணி செய்கிறீங்க ஹேஷ் அண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னாலும் மடத்தியாலத்துக்கு 15 வெள்ளிக்கு குறைவாக பணி செய்பவர்கள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம். குறைந்தது 12 வெள்ளிகள் ஆக குறைந்தது ஆஸ்திரேலியாவில். உலகத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக குறைவாக நீங்கள் டேக்ஸில் அதாவது அரசுக்கு பதிவு செய்து காண்பிக்கிற வகையில் டாக்ஸேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்டுற வகையில் நீங்கள் பணிபுரியுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மினிமம் வேஜஸ் வந்து ஜூனியர் வேஜஸ் இருக்கிறது 18 வயதுக்கு குறைவானவர்களுக்கு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபருடைய ஒரு சம்பளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களுக்கு இங்கே நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டெம்பரரி விசாவில் இருக்கலாம், இல்லை ஒரு அசீலம் சீக்கராக இருக்கலாம், இல்லை பிரிச்சிங் விசாவில் இருக்கிறவர் வேலைக்குரிய ராய்ட்ஸ் இருக்குது பணி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 18 வெள்ளிகளுக்கு மேலே அவர்கள் உங்களுக்கு ஊதியமாக கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து இல்லை எனக்கு 18 வெள்ளி குறைவாக கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஃபயர்வேக் ஒம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அவர்களை நீங்கள் அப்ரோச் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் எவ்வளவு காலம் எத்தனை
எத்தனை வருடம் அல்ல எத்தனை மாத காலம் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராட் பண்ணி உங்களுடைய ஊதியத்தில் வந்து இந்த மாதிரி ஆப் வச்சாங்களோ அதற்கு வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வை கொடுத்து அந்த அந்த ஊதியத்தை பெற்றுக் கொடுப்பார்கள். சரி, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 38 அல்லது 40 மணி நேரம் நீங்கள் பணிபுரியுறீங்க அப்படின்னு சொன்னால் குறைந்த ஊழியத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் இங்கே வந்து கால்குலேட் பண்ணலாம். தனிநபராக இருக்கிற ஒரு நபர் வந்து ரொம்ப யாலையான லைஃப். ஒரு தனி நபர் வந்து முழு நேரமாக 38 மணி நேரம் பணி செய்கிறார். அவருடைய குறைந்தளவு அதாவது குறைந்த ஊதியத்தை தான் நான் சொல்கிறேன். ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்த ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்தளவுன்னு சொன்னால் 75 to 80,000 வரைக்கும் பெற்றுக்கொள்வார். ஒரு டாக்டராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் 100,000 to 150,000 வரைக்கும் குறைந்தளவு ஊதியம் பெற்றுக்கொள்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்லைன்னு சொன்னால் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து 80,000 to 90,000 வரைக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ட்ராப் அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் வந்து 60,000 வெள்ளிகளுக்கு குறைவாக நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னு சொன்னா 11,000 to 12,000 வெள்ளிகள் வந்து அரசுக்கு கொடுக்கணும். இதுலயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா என்னோட சலரி எவ்வளவு எனக்கு டாக்ஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க அரசுக்கு அல்லது டாக்ஸேஷன் டிபார்ட்மென்ட் அது வந்து தனியாரால இயக்கப்படுகிறது அரசு அங்கீகாரம் பெற்ற அரசுடைய ஒரு கான்ட்ராக்ட் நிறுவனம் அப்படினு சொல்லலாம். இந்த டாக்ஸேஷன் டிபார்ட்மென்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கா இருக்கலாம் உங்களுக்கு இதர சொத்துக்களா இருக்கலாம் அல்லது எங்கெங்க இருந்தெல்லாம் இன்ட்ரஸ்ட் வருகிறது இதெல்லாத்தையும் வந்து தீவிரமாக கண்காணிப்பார்கள். சோ அதால வந்து இந்த டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து என்னதான் நீங்க அந்த கிளைம் இந்த கிளைம் அந்த மாதிரி இந்த எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் போட்டு சுத்தி கத்தி வந்தாலும் ஒரு 2,000 to 3,000 வெள்ளிக்கு கம்மியாக நீங்கள் அந்த டேக்ஸை வந்து டிடக்ட் பண்ண முடியாது. அதுக்கு வேறு வாய்ப்புகள் கிடையாது அன்லெஸ் வந்து நீங்கள் உங்களிடம் ஒரு வியாபாரம் இருந்தால். ஸோ இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு தனி நபருடைய அனுபவமே தவிர நான் ஒரு ஒரு டேக்ஸ்டேஷன் ஏஜென்ட்டோ இல்லைன்னு சொன்னால் ஒரு அக்கௌண்ட்டனோ கிடையாதுங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ 60,000 வெள்ளிகள் வந்து வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஒரு நபருடைய 21 வெள்ளிகள் 38 மணி நேரம் பணி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் 21 வெள்ளி × 38 மணி நேரத்தால் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்குரிய ஒரு 750 to 800 வெள்ளிகள் சொன்னால் அதில் வந்து 100 to 110 வெள்ளிகள் வாராந்தம் வந்து அரசுக்கு போக ஒரு 650 to 700 வெள்ளிகள் அவருக்கு வந்து ஊதியமாக அவருடைய பாக்கெட்டுக்கு வரும். ஆனால் இந்த மாதிரி குறைந்தளவு வெள்ளிகள் ஆஸ்திரேலியாவில் பெற்றுக்கொள்பவர்கள் குறைவு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் காலையில் வந்து காலை 7 மணியிலிருந்து 3 மணி நேரம் நீங்கள் பணிபுரியுறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு சம்பளம் இருக்கிறது. அதற்கப்புறமாக மாலை நேர வேலை அப்படின்னு சொன்னால் மாலை 3 to 11 இல்லைன்னு சொன்னால் 2 to 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு சம்பளம். ஓவர் நைட் வந்து நீங்கள் பணிபுரியுறீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அதற்கு ஒரு சம்பளம். அப்போ மாலை நேரத்தில் பணிபுரிகிறவர்களுக்கு காலமை பே பண்ணுற ஸ்டாண்டர்ட் வேஜஸ்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னால் அலவன்ஸ் கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னால் லோடிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவில் வந்து 1.5 மடங்கு சம்பளம் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் இரவு பணியில் வேலை செய்கிறவங்களுக்கு காலையில் வேலை செய்கிறவங்களை விட கிட்டத்தட்ட ஒரு 8-9 வெள்ளிகள் அல்லது 4-5 வெள்ளிகளுக்கு மேலே அதிகமாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை பொறுத்து. இப்போ சில நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாராந்தம் ஊதியம் கொடுப்பார்கள். சில நிறுவனங்கள் வந்து ஃபோர்ட் நைட் 2 வாரத்துக்கு 1 தடவை வந்து உங்களுடைய ஊதியத்தை தருவாங்க. சிலர் வந்து என்டர்பிரைஸ் பார்கேன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி தனிநபர்களுக்கிடையே ஒரு இண்டிவிஜுவல் பார்கேன் அக்ரிமெண்ட் சொல்லி சைன் பண்ணுவாங்க. அந்த நிறுவனங்களில் போய் நீங்கள் சைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் லெட்ஸ் சே மோர் ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு ஐடிஎஸ் அந்தவர் இல்லைன்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்லைன்னு சொன்னால் ஒரு கன்ட்ராக்டர் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஒரு மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பார்கேன் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அன்லிமிட்டெட் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். உங்களோட ப்ரொஜெக்ட் அல்லது உங்களுக்கு முன்னுக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிக்கிற வரைக்கும் காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனி வந்து 7 மணிக்கு திறக்கிறாங்கன்னு சொன்னால் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மாலை 3 மணிக்கு சில வேலை நீங்கள் வீட்டுக்கு போகலாம் இல்லை மாலை 12 மணிக்கும் போகலாம் முடிச்சுட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் சாயந்தரம் வரைக்கும் பணிபுரிந்தாலும் உங்களுக்கு ஓவர் டைமோ இல்லைன்னு சொன்னால் மேலதிக டைமோ எதுவுமே கிடையாது. சம்டைம்ஸ் போனஸ் பே பண்ணுவார்கள். அது வந்து நீங்கள் சைன் பண்ணுற இண்டிவிஜுவல் பார்கெயின் அக்ரிமெண்ட்டை பொறுத்து. ஸோ அதால் வந்து இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் 38 மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சாலும் ஒரே பணம் தான் வரப்போகிறது. 50 மணி நேரம் பணி செஞ்சாலும் ஒரே பணம் தான் வரப்போகிறது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனோட பேக்கேஜ் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கேஜ் அப்படின்னு சொன்னால் மாதாந்த சேலரி மாதம் முடிந்து 4 வாரங்களுக்கு பின்னர் 5வது வாரத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய வங்கிக்கு வந்து பணத்தை தருவாங்க. அப்படி தர்ற சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஓவர் டைம் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏனைய இண்டஸ்ட்ரி சார்ந்தவர்களுக்கு வந்து டைம் அண்ட் ஹாஃப் அதே மாதிரி டபுள் டைம் பேமெண்ட் இது எதுவுமே கிடையாது. ஆஸ்திரேலியாவில் 38 மணி நேரம் தவிர்த்து வந்து சனிக்கிழமைகளில் நீங்கள் பணிபுரியுறீங்க அப்படின்னு சொன்னால் டைம் அண்ட் ஹாஃப் முதல் 2 to 3 மணித்தியாலங்களுக்கு 1.5 மடங்கும் அதன் பின்னர் வர்ற மணித்தியாலங்களுக்கு ஓவர் டைமாக டபுள் டைம் கொடுப்பாங்க. சண்டேஸில் வந்து பணிபுரியுங்கன்னு சொன்னால் 2 அதாவது உங்களுடைய சாதாரண பேமெண்ட்டை நான் சொல்கிறேன் குறைந்தள ஊதியம் 20 வெள்ளிகள் அப்படின்னு வச்சுக்கொள்வோம் 20
ரெண்டு மடங்கு சண்டேஸில் வந்து 40 வெள்ளிகள் ஊதியமாக இருக்கும். அதே ஹாலிடே டைமில் பப்ளிக் ஹாலிடேயில் வந்து நீங்கள் பணி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டபுள் அண்ட் ஹாஃப், அதாவது 20 20 40 ப்ளஸ் $10 50 வெள்ளிகள் ஒரு மணித்தியாலத்துக்கு ஊதியமாக கிடைக்கும். சரி, இப்போ உங்களில் பலருக்கு சந்தேகம் இருக்கும், ஒரு நிறுவனம் வந்து உங்களை வேலையாளராக உள்வாங்குறார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டேக்ஸ் ஃபைலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இங்கே வந்து கையில் பணம் கொடுப்பதை தவிர உங்களுடைய வங்கிகளுக்கு தான் பணத்தை அனுப்புவாங்க. அது வந்து ரொம்ப விலகு. வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வங்கி உங்களுக்கு எந்தெந்த பேங்க்லாம் கணக்கு இருக்கோ எல்லாத்தையுமே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய பேரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு சாதாரணமாக சொல்ல சென்ட்ரல் லிங்க், அதாவது அனைத்து நிறுவனங்களோட தகவல்களை உங்கள் ஒரு தனிநபர் சார்ந்த அவருடைய கணக்கு வழக்குகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் தொடர்பான எல்லா தகவல்களையும் இந்த சென்ட்ரல் லிங்க் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கும். உங்களுடைய வங்கி எவ்வளவு வருமானம் வருகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்கில் எவ்வளவு வட்டி வீதம் வருகிறது அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் இன்கம் இருக்கிறதா. இப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரும், நாங்கள் ரெண்டாவது வேலை பார்த்தா ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குன்னு சொன்னால் காலையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டாவது வேலை நீங்கள் ஏபிஎன்னில் அதாவது சோல் ட்ரேடராகவோ தனிநபராக அதாவது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக ஒரு நிறுவனத்தின் கீழ் பணிபுரிவதில் பார்க்க ஒரு ஒரு சோல் ட்ரேடராக ஒரு சுய தொழிலாளியாக வந்து நீங்கள் ஏபிஎன் அதாவது பிஸ்னஸ் நம்பரை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கொண்டு ஒரு கன்ட்ராக்டர் அடிப்படையில் நீங்கள் பணிபுரியலாம். அப்படி பணிபுரிந்தாலும் வருட முடிவில் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். லெட்ஸ் சே இப்போ ட்ரைட் ஷேர்ஸில் வந்து பணிபுரிகிறவங்க ஊபராக இருக்கலாம், அதே மாதிரி டிஜி இந்த மாதிரி ரைட் ஷேர்ஸில் ஊபர் ரைட்டில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் கிளீனிங் கன்ட்ராக்டராக இருக்கலாம், எலக்ட்ரீஷியன்ஸாக இருக்கலாம், இப்படி பல துறைகளில் பணிபுரிகிறவங்க வந்து கன்ட்ராக்ட்ஸ் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் எவ்வளவு சலரி கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தவிர்த்து ஆஸ்திரேலியன் அரசாங்கத்துக்கு வந்து டேக்ஸ் வந்து கட்டியே ஆக வேணும். சரி ப்ரோ, நான் இப்போ வந்து டேக்ஸ் கட்டலை கையில் காசுக்கு வேண்டும் சம்பாதிக்கிறேன் அப்படி சொன்னால் இங்கே அதுக்கும் வந்து ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கையில் காசுக்கு சம்பாதிக்கிறீங்க அதாவது அரசாங்கத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத காமிக்காமல் பிளாக் மணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கருப்பு பணம் மாதிரி நாங்கள் இங்கே ஊதியத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ரொம்ப சிக்கலான விஷயம் இருக்குது. என்ன சிக்கலான விஷயம் அப்படின்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லை ஒரு தகவல் கொடுக்குறவருக்கு 5000 வெள்ளிகள் கொடுப்பாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வீடு அப்படியே போய் ட்ரைட் பண்ணி இல்லை அவங்க வங்கியில் எவ்வளவு கணக்கு இருக்குது அந்த காலப்பகுதியில் என்னென்ன வீடு வாங்கினாங்க இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து சீஸ் பண்ணுவதற்குரிய பூரண உரிமை ஆஸ்திரேலியன் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. சரி, அடுத்து வந்து நமக்கு எதுக்கு பாவம்பு, அடுத்து வந்து பார்த்தோன்னு சொன்னால் இங்கே தனிநபராக நீங்கள் வாழ்கிறீங்கன்னு சொன்னால் இந்த குறைந்தளவு ஊதியத்தின் அடிப்படையில் ஒரு 20 வெள்ளிகள் அடிப்படையில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னால் நான் 38 மணி நேரம் பணிபுரியிறீங்கன்னு சொன்னால் ஒரு 700 அல்லது 750 உங்களுடைய மாத சம்பளம் 3000 வெள்ளிகள்னு சொன்னால் அதில் வந்து கிட்டத்தட்ட 110 × 4 ஸோ 440 வெள்ளிகள் அரசாங்கத்துக்குரிய வரியாக போகும். ஸோ சரி, அரசாங்கத்துக்கு நீங்கள் அதிகமாக வரி செலுத்தினா கூட அரசு வந்து அதை திருப்பி கொடுக்கும் வருடத்தினுடைய முடிவில். அதுக்கு டேக்ஸ் டேபிள் அப்படின்றது கூகுளில் நீங்கள் பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் டேக்ஸ் டேபிள் வந்து 2021 அப்படின்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 700 வெள்ளிகளுக்கு மேலே சம்பாதிச்சா அரசுக்கு எவ்வளவு கட்டப்படும், 1000 வெள்ளிகள் வாராந்தம் நீங்கள் உழைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு கட்டப்படும். இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் செலுத்தினா கூட இங்கே வந்து ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி அடுத்த வருடம் அந்த 12 மாத காலப்பகுதியில் அரசுக்கு வந்து நீங்கள் எவ்வளவு வரி செலுத்தி இருக்கிறீங்களோ அந்த பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அரசு வந்து திருப்பி கொடுக்கும். இப்போ தனிநபராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் நண்பர்களோட ஒரு ஷேர் அக்கமடேஷனில் இருக்கிறீங்க, அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 500 தொடக்கம் 1000 வெள்ளிகளுக்குள்ளே முடிச்சுக்கொள்ளலாம். அப்படி முடித்தா ஒரு 1000 வெள்ளிகளை 1500 வெள்ளிகளை நீங்கள் சேமிக்கலாம். ஒரு வேலையில் இருந்து நான் சொல்கிறது நீங்கள் குடிவரி இல்லாதவனாக இருக்கணும், அதாவது குடிவரி அப்படின்னு சொன்னால் ஸ்மோக் பண்ணாதவராக அல்கஹோல் பாவிக்காதவராக இருந்தால் உங்களுடைய செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நண்பர்களோட ஒரு 4-5 பேராக அல்லது 2-3 பேராக ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு மாணவராக ஃபுல் டைம் பணியாளராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சம்பாதிக்கலாம் சேமிக்கலாம். இது வந்து குறைந்தளவு ஊதியத்தின் அடிப்படையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50,000-60,000 இந்த மாறி ஊதியங்களை பெறப்போ இப்போ ஒரு 60,000-70,000 அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறவர்களுடைய டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு தனிநபருடைய டேக்ஸை வந்து 10-11,000 வெள்ளிகள் வந்து அரசுக்கு நீங்கள் செலுத்தினா மீதி உங்களுடைய வருமானம் 50,000 வெள்ளிகளாக இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்னு சொன்னால் கணவனும் மனைவியும் பணிக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சைல்ட் கேர் பெனிஃபிட்ஸ் வந்து இருவருடைய சலரியும் வந்து இருவருடைய சம்பாத்தியமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 120,000 அல்லது 130,000 வெள்ளிகள் 6 இலக்க சம்பாத்தியம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய டேக்ஸ் வந்து உங்களுடைய மனைவி பக்கத்திலிருந்து 10,000 வெள்ளிகள் கணவர் பக்கத்திலிருந்து 10,000 வெள்ளிகள் ஸோ அரசுக்கு வந்து 20,000 வெள்ளிகளுக்கு மேலே நீங்கள் செலுத்துவீங்க. அப்புறம் உங்கள் பிள்ளைகள் வந்து நீங்கள் முழுநேர பணியாளராக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை
கொண்டு போய் வந்து நீங்கள் சாலை விட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஊதியமும் வந்து அதுக்குரிய செலவையும் வந்து நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. இதில் என்ன யார் ஸ்மார்ட்டாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொன்னால், பணிக்கு போகாமல் அதாவது கணவர் மட்டும் பணிபுரிய மனைவி வந்து வீட்டில் இருந்து பிள்ளைங்களை பார்க்குறேன் இல்லை நான் ஃபுல் டைம் நான் படிக்கிறேன் அதுவும் வீட்டில் இருந்து பிள்ளைங்களை பார்க்குறேன்னா அரசு நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி இருக்க விட மாட்டாங்க. அவங்களையும் வேலைக்கு போங்கன்னு புஷ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க படிக்கணும் இல்லைனா அந்த பிள்ளை வந்து ஏதாவது ஒரு விசேட தேவைக்குரிய ஒரு குழந்தையாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அப்படி இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்னு சொல்லி கணவர் மட்டும் உழைக்கின்ற பொழுது கணவருடைய சம்பாத்தியம் ஒரு 70,000 90,000 இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த 30,000 எக்ஸ்ட்ரா வரைக்கும் அதாவது ஒரு இருவருடைய கம்பைன் சேலரி வந்து கப்பிள்ஸ் அதாவது கணவன் மனைவி அல்லது லைஃப் பார்ட்னர்ஸ் உடைய கம்பைன் சேலரி குழந்தைகள் இருக்கிற தம்பதியருடைய கம்பைன்ட் சேலரி இன்கம் வந்து அப்படின்னு சொன்னால் ஒரு 120,000-130,000 இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு 72 மணி நேரம் ஃப்ரீ சைல்ட் கேர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் மற்றவங்க சம்பாதித்து அரசுக்கு செலுத்துகிற வரியில் இருந்தான் இவர்களுக்குரிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே போகிறது. ஸோ இதில் கணவர் மனைவியும் முழுநேரமாக வேலை செஞ்சால் இங்கே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை. அப்படி இருந்து ஏதாவது ஒரு வழிமுறை இருந்தால் இப்போ கண்டுபிடிக்க மாட்டாங்க. 2-3 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாம் ட்ரேஸ் பண்ணி உங்களோட ஃபைலை கண்டுபிடிச்சிட்டு எவ்வளவு காலம் வந்து அரசுக்கு வந்து இந்த அதாவது அரசு ஏமாத்தி இருக்கிறீங்களோ அதற்குரிய தொகை அந்த அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 2021 வந்து கணவர் மனைவியும் பணிபுரியலை அப்படின்னு சொல்லி இல்லை கணவர் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிற மனைவி பணிபுரிந்த இன்கம்மை வந்து லோவாக காண்பித்து நீங்கள் வந்து அரச ஊதியத்தை அல்லது அரச உதவி திட்டத்தை வந்து நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா அதை கண்டுபிடிப்பாங்க. இல்லை உங்களுடைய டேக்ஸில் வந்து ஏதாவது நீங்கள் ஃப்ராட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிட்டு அந்த தொகைக்கு வந்து எப்போ அதை அந்த எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அதாவது 2021 நீங்கள் விட்ட தவிர 2025 கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அந்த 4 வருஷ கால பகுதியில் எவ்வளவு வரியெல்லாம் செலுத்தணும் எல்லாம் கணக்கு பார்த்து ஒரு பெரிய ஒரு பில்லை வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் அந்த பில் அனுப்பினா அதில் இந்த எஸ்கேப் ஆக முடியுமான்னா எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசதி வாய்ப்புகள் நீங்கள் வீடு வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் வந்து இலகுவாக வாங்கலாம். நீங்கள் ஒரு முழுநேர வேலையாளர் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து புத்த புதிய காரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாராந்த சேலரி 800-900 வெள்ளிகளுக்குள் இருக்கிறது. உங்களுக்கு இதர எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மி அப்படின்னு சொன்னால் 6 மாதம் தொடர்ச்சியாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபுல் டைம் எம்ப்ளாயாக பணிபுரிந்தால் அப்படியே 7வது மாதத்தில் வந்து உங்களுக்கு கார் வந்து லோனில் தருவாங்க. அப்புறம் காருக்குரிய காசை கட்டலன்னு சொன்னால் வளமை மாதிரி வீட்டுக்கு வருவாங்க காரை தூக்கிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பல சலுகைகள் வந்து இருக்கிறது பணிபுரியறவங்களுக்கு. வாழ்க்கை செலவு அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களோட இருக்கிறவங்க சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான வாழ்க்கை செலவு அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சேமிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1,500 to 2,000 வெள்ளிகளுக்குள்ள ஒரு வீடு வாடகைக்கு வாங்கினீங்கன்னு சொன்னால் நண்பர்களாக 4 அல்லது 5 பேர் இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரண்ட் பில் தண்ணி பில் இதெல்லாம் அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்புறம் வாட்டர் பில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸ் பில் இதெல்லாம் பார்த்து அதே வந்து நாம் ஷேர் பண்ணுறப்போ மீதி பணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1,000-1,500 வெள்ளிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் இலங்கை இந்திய பெறுமதியில் வந்து பெருக்கி பார்க்கலாம். அப்படி தனிநபர் இல்லாமல் நீங்கள் குடும்பமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 3,000 அல்லது 4,000 வெள்ளிகள் குறைந்தளவு ஊதியத்தை நீங்கள் பெறுறீங்க அப்படின்னு சொன்னால் அரசு வந்து டாப்அப் பண்ணும். அதாவது ஃபேமிலி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இங்கே உள்ள நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்சியாக அப்படி இல்லைன்னு சொன்னால் சிட்டிசனாக இருந்தால் அரசு வந்து அந்த பணத்தை வந்து உங்களுக்கு வழங்கும். ஆனால் அப்படி வழங்கினா கூட உங்களுக்கு இதர சலுகைகள் வீடு வாங்குவதில் சிக்கலாக இருக்கலாம் இல்லை நான் ஒரு வாகனத்தை வாங்குறதுல சிக்கலாக இருக்கலாம் ஃபைனான்ஷியல் ரீதியாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியிருக்கும். ஸோ கணவனும் மனைவியும் கண்டிப்பாக இங்கே ஐரோப்பிய நாடுகளைப் போல் அல்லாமல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க கனடா நாடுகளைப் போல் அல்லாமல் கணவன் மனைவி கண்டிப்பாக பணிபுரியணும். கணவனும் மனைவியும் கண்டிப்பாக பணிபுரிந்தால் 120,000 குறைந்தளவு $1,00,000 மேலே வந்து சம்பாதிக்கலாம். அப்படி $1,00,000 சம்பாதித்தாலும் கணவன் தரப்பிலிருந்தும் தனியாக வரி செலுத்த வேண்டும் மனைவி தரப்பிலிருந்தும் தனியாக வரி செலுத்த வேண்டும். அப்புறம் அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க எத்தனை நாள் சால்கியா போகிறாங்க இல்லை பள்ளிக்கூடம் போகிறாங்களா அதற்குரிய பெனிஃபிட்ஸ் அதற்குரிய உதவி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் ஐரோப்பா இல்லைன்னு சொன்னால் அமெரிக்க கனடா நாடுகளை போன்று இங்கே வந்து சால்கியா பெனிஃபிட்ஸோ இல்லைன்னு சொன்னால் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க மனைவி பணிக்கு போகலை கணவன் மட்டும் பணிபுரிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழங்குற உதவி திட்டங்களோ இல்லை கவர்மெண்ட் ஹவுசஸோ இதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப கம்மி. அதனால் உழைத்து வாழ வேண்டும் அதனால் உயர்ந்து வாழலாம் அப்படிங்கிற நீங்கள் முயற்சி இருந்தால் ஆஸ்திரேலியா வாங்க ஆஸ்திரேலியாவில் ஜாலியாக வாழலாம். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி வரலாம் எந்தெந்த மாதிரி வரலாம் எந்தெந்த வழிகள் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். பல பேருக்கு வந்து இது ஒரு ரொம்ப குழப்பமான ஒரு வீடியோவாக இருக்கும். என்ன
கபலேஷ் இந்த மாதிரி அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்படி குழப்பமா இருக்கிறவங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டமூடாக பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் சந்தேகம் இருந்தால் இங்க வந்து ஃபேவர்க் கமிஷன்ஸ் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய மினிமம் வேஜஸ் எவ்வளவு இதெல்லாத்தையும் நீங்க கூகுள் பண்ணி அறிந்து கொள்ளலாம். அப்புறம் கையில காசுக்கு தந்து உங்களை இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது நீங்க வழக்கு போட போறீங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த மாதிரி ஒரு நிறுவனங்களை வந்து நீங்க அப்ரோச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி வரலாம், இதெல்லாம் எப்படி சம்பாதிக்கலாம், இப்படி பல விஷயங்களை உங்களோட பகிர அவளோட நான் காத்திருக்கிறேன். என்னோட காணொலிகள் பிடித்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றென்றும் உங்கள் அன்பின் கனிவன்புடன் கமலேஷ். நன்றி, வணக்கம், அன்புறவுகளே.